வணக்கம் சுவாமி. நேற்றே தங்கள் துணியை துவைத்து வைத்து விட்டேன். மாலை வரை எதிர்பார்த்தேன், தாங்கள் வரவில்லை. இன்று நிச்சயமாக வருவீர்கள் என்று நினைத்தேன், அதைப் போலவே வந்துவிட்டீர்கள். இதோ திருக்குறிப்பு தொண்டனே, சிவனடியார்களுக்கு நீ செய்யும் திருத்தொண்டு அந்த சிவனுக்கு செய்யும் மாபெரும் தொண்டு. வாழ்க நீ பல்லாண்டு. வருகிறேன். ஏண்டா விரட்டீங்க, பேசுறேன்ல புறப்பட்டாச்சா? அவ்விடத்துல இப்போ எவ்விடத்துக்கு புறப்பாடோ? அடியேன் கைலாயமலைக்கு செல்கின்றேன். கைலாயத்துக்கேவா? ஆமா. போயிட்டு வருவீங்களா இல்ல? சாமி சிரிச்சிட்டாரா? வரமாட்டாரா? வாங்கடா. என்னண்ணே மூட்டையை கட்டிட்டு புறப்பட்டீங்க? வயசுல நான் ரொம்ப சின்னவன். நான் வந்து உங்களுக்கு புத்திமதி சொல்றதா? சொல்லக்கூடாதுதான். இருந்தாலும் சொல்லாம இருக்க முடியல. எப்படி நமக்கு வசதி? சின்ன அண்ணே சொன்னாக, தந்தைக்கே மைந்தன் உபதேசம் செய்யவில்லையா? தவறு என்று பட்டதை சுட்டி காட்டுவது மனித இயல்பு. பெரியவராயிருந்தாலும் சிறியவராயிருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதுதானே பண்பு. சொல்லப்பா, உன்னுடைய அறிவுரைகளையும் சிறமேற்கொண்டு நான் ஏற்றுக்கொள்கிறேன். அச்சு, அப்படியெல்லாம் பெரிய வார்த்தை சொல்லாதீங்க. சதா சிவனடியார் அடியார் யாருன்னு உயிரை விடுறீங்களே, இதனால உங்களுக்கு ஊருக்குள்ள எவ்வளவு கெட்ட பேர் தெரியுமா? நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைப்பவன் நாட்டிலே ஒரு சிலருக்கு பொல்லாதவனாக தென்படுவது சகஜம்தானே. அந்த ஒரு சிலருக்கு தான் ஏன் பொல்லாதவன் பேர் எடுக்கணும்? குள்ளா அண்ணே, உன்ன இல்லடா, பெரிய குள்ளடா. எல்லோருக்கும் நல்லவனாக உலகில் எவருமே வாழ்ந்ததில்லை. சிவனடியாருக்கு துண்டு செய்யலன்னா உங்க ஜீவனம் நடக்காதா? நாங்கெல்லாம் ஜீவிக்கலையா? சொல்லுங்களேண்டா. ஒருத்தன் புடவையை துவைச்சா இன்னொருத்த வேட்டையை துவைக்கிற மாதிரி இதனையும் ஒண்ணு சேராதீங்க. ஒன்னா சொல்லுங்களேன், சேர்ந்து ஆமான்னு. ஆறறிவு படைத்த மனிதனாக பிறந்து விட்டனாம், இறுதி வரை இந்த மண்ணுக்கு பாரமாகவே வாழ்ந்து விடக்கூடாது. ஏதாவது ஒரு கொள்கையை கடைபிடிக்க வேண்டும். அதில் சிறிதும் வழுவாது கடைசி வரை வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படி என்னதான் உங்க கொள்கை? அதையாவது சொல்லுங்க. அரசர்களாக பிறந்தவர்கள் ஆண்டவனுக்கு கோபுரம் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி அவர்களுடைய கடனை நிறைவேற்றி விடுகிறார்கள். செல்வந்தர்களாக பிறந்த சீமான்களோ அபிஷேகம் ஆராதனைகளின் மூலமாக ஆண்டவனுக்கு தங்களுடைய சேவையை அர்ப்பணித்து விடுகிறார்கள். அடுத்து நடுத்தர வகுப்பினரோ கற்பூர தீபத்தையாவது காணிக்கையாக வைத்து விடுகிறார்கள். ஆனால் நாமெல்லாம் ஏழை, நம்மால் அப்படி செய்ய முடியுமா? அதனால்தான் தினமும் ஒரு அடியவரின் துணியை துவைத்துக் கொடுப்பதன் மூலம் ஆண்டவனுக்கு நான் செய்ய வேண்டிய கடனை நிறைவேற்றுவதாக நினைத்து பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அது தவறு என்று சொல்கிறீர்களா? அல்லது அப்படி ஒரு கொள்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறீர்களா? இதை போய் யாராவது வேண்டாம் என்று சொல்லுவாங்களா? அவங்களுக்கும் தொண்டு செய்யுங்க. ஊர் ஜனங்க துணிகளை சொன்ன கடுவுல துவைத்து கொடுங்க. அவங்க கிட்டயும் நல்ல பேரு சம்பாதிச்சுட்டு அப்பத்தானே அரவைச்சு கஞ்சியாவது குடிக்க முடியும். நாலு பேரு பேசுற மாதிரி ஒரு சொல்லுக்கு இடம் வச்சுக்காதீங்க. எல்லாம் நம்பிக்கை தான் சொல்றோம். அந்த நாட்டுக்கு தானே நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அடம் பிடிக்காதப்ப. இன்னைக்கு தான் ஒழுங்கா ஒரு சுத்து வந்திருக்கானுங்க. அண்ணே, சோறு போடுற ஊர் ஜனங்க கிட்ட கொஞ்சம் விசுவாசத்தோட நடந்துருங்க. சோறு போடும் ஊர் மக்களுக்கு துரோகம் செய்வேனா? என் இரு கண்களில் ஒன்றை அடியவராகவும் மற்றொன்றை இவ்வூர் மக்களாகவும் பாவிக்கிறேன். போதுமா? ஊர் ஜனங்களுக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்கிற நீங்க இன்னைக்கு உச்சி பொழுது தாண்டியும் இன்னும் அவங்க துணியெல்லாம் துவைக்காம இப்படி மூட்டையா கட்டி வச்சிருக்கிறீங்களே? இந்த வரும் வழியெல்லாம் தேடிவிட்டேன். ஒரு சிவனடியாரும் என் கண்ணுக்கு தென்படவில்லை. அவர்களுடைய வரவுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். அவங்க இன்னைக்கு வரப்போறதும் இல்ல, உங்களை ஊர் ஜனங்க மத்தியில நல்லபடியா வாரமும் விட போறதில்ல. ஆமா, ஆகையினால ஏதோ சொன்னீங்களே, வச்சிருக்கிற கொள்கை சத்தம் இல்லாம கொண்டு போய் ஆத்துல கரைச்சு விட்டுருங்க. நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஆளுக்கு ஒன்னா துவைச்சு கொடுக்குறோம். துணி எல்லாம் கொடுங்க. கொடுங்கண்ணு. வேண்டாம் சின்னான், நீங்கள் எல்லாம் போய் வாருங்கள். இந்த சிவனடியார் கிடைத்தால் வீடு திரும்புகிறேன், இல்லாவிட்டால் என் விதிப்படி நடக்க. இந்த பிடிவாத வேண்டாண்ணே, சொல்றத கேளுங்க. உன் அறிவுரைக்கு என் நன்றி. உன்னை கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன், என்னை விட்டுவிடு. நீங்கள் எல்லாம் புறப்படுங்கள்.